பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு, ஒதுக்கப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அருமையானவர்களே, வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்முடைய வசதி, படிப்பு, பணம், அறிவு, ஆற்றல் இவைகளெல்லாம் பார்த்து இந்த சமூகம் தனக்கு ஏற்றார் போல இல்லைன்னா நம்மளை கொஞ்சம் ஒதுக்கியே வைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்ல வேணாம், இந்த சமூகத்தில் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய உலகத்திலும் நல்லாவே அதுவும் தொடரதான் செய்கிறது. ஆனாலும் வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது ஒதுக்கப்பட்டவர்களாக, புறந்தள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிற யோசிப்பாக இருக்கட்டும் அல்லது தாவீதாக இருக்கட்டும், இவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்வை கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, அந்த ஒதுக்கப்பட்ட காலங்கள் நேரங்கள் மனசுக்கு மிகவும் கடினமானது, மனசுக்கு மிகவும் வருத்தமானது. குடும்பத்தில் கூட நீங்கள் ஒரு நல்ல நபராக இருக்கலாம், குடும்பத்தை குறித்த கரிசனம் உள்ள நபராக இருப்பீங்க, கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் ஏதோ ஒரு நிலைகளில் நீங்கள் இருந்து பொறுப்புள்ள நபராக இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், மூலம் சில முக்கியமான விஷயங்கள் எடுக்கப்படும் போது, அது சபையில் கூட இருக்கலாம், நீங்கள் ஒரு நல்ல நபராக இருப்பீங்க, சபை மேலே கரிசனம் உள்ள நபராக இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், ஒரு ஊழியர்கள் ஐக்கியத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நபராக இருப்பீங்க, கரிசனம் உள்ள நபராக இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், சில சமயங்களில் ஒதுக்கப்பட்ட நிலை வரும், அல்லது பல சமயங்களில் ஒதுக்கியே இருக்கும். ஆனால் நீங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படலாம், என்ன நம்மளை நம்ம சபைக்காக இவ்வளோ பிரயாசப்படுறோம், ஊழியர்கள் ஐக்கியத்துக்காக இவ்வளோ பிரயாசப்படுறோம், குடும்பத்துக்காக இவ்வளோ பிரயாசப்படுறோம், சகோதரர்களுக்காக இவ்வளோ பிரயாசப்படுறோம், ஆனால் நம்மளை எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வைக்கிற மாதிரியே தெரியுதே, சா விட்டுருவோமா இந்த இணைப்பை அப்படின்லாம் மனசு தோணும். அருமையானவர்களே, அப்படி அல்ல. நீங்கள் ஒதுக்கப்படுகிறது உங்களை சில சமயங்களில் செதுக்குவதற்காக ஆண்டவர் தள்ளி வைக்கிற நேரம் காலம் அது. அது அந்த மனிதர்களுக்கு தெரியாது. எவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, குடும்பத்தில் சரி, ஒரு பொறுப்புலையும் சரி, ஒரு நல்ல நிகழ்வுகள் சரி, அல்லது ஒரு வீடு கட்டுறது சரி, ஒரு ஆலோசனை கேட்கறதில்ல, ஒரு திட்டம் பண்ணுறதில்ல, அப்படிலாம் நீங்கள் மனசில் காயத்தோடு இருப்பீங்கன்னா, என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கறதில்ல, எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு வேதனையோடு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தை. நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை கொண்டு கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்கள் உயர்த்தப்படுகிற பொழுது யாரெல்லாம் ஏளனமாக உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, அல்லது உங்களை மனசுலேயே நினைவுபடுத்தாம போனாங்களோ, அவங்களாம் அவங்கள தேடி வந்து வாழ்த்தும் போது, உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறும்போது, நிச்சயமா உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி திரும்ப கிடைக்கும். சரி, இப்ப ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிற நீங்க என்ன செய்ய போறீங்க? நம்மளை ஒதுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதையே குறிச்சு கவலையா யோசிச்சுட்டே இருக்க போறீங்களா? வேண்டாம், தயவு செய்து அதை நீங்க ஒதுக்கி வைங்க. உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான காரியங்களை ரொம்ப சிறப்பா செயல்படுங்க. இன்னும் அதிகமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அதிகமா அவங்களுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததா மாறும். அதனால ஒதுக்கப்பட்ட எதுவுமே எல்லா நாளும் ஒதுக்கப்படுகிறது கிடையாது. எதெல்லாம் ஒதுக்கப்படுகிறதோ அது ஒரு நாள் உயர்த்தப்படும் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமா உயர்த்தப்படும். உயர்த்துவதற்காக காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்ம சரீரத்தினுடைய புஷ்டி, மகிழ்ச்சி இவளை எல்லாவற்றையும் தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை வலப்படுத்த விரும்புகிறோம். எங்களோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.